அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அரியணை ஏஎஸ் அகாடமி மற்றும் நான் ஹேமசுந்தர். நம்ம தமிழ் சீரீஸில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம செய்யுள் பார்ட் பார்த்து முடிச்சிட்டோம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது உரைநடை பகுதி தான். ஆஸ் யூஷுவல் உரைநடை பகுதிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிவிடுவோம். நம்ம அரியணை ஏஎஸ் அகாடமியில் இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் தினசரி டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதில் ஜாயின் பண்ணாத மாணவர்கள் அதில் ஜாயின் பண்ணி நீங்களும் டிஸ்கஸில் பயன்படுத்திக்கங்கன்னு விருப்பப்படுறோம். அதே மாதிரி இப்போ இதில் சிக்ஸ்த்து டேம் முடிஞ்சிருச்சுன்னா, அதாவது சிக்ஸ்த்தில் ஒரு ஃபஸ்ட் டேம் முடிஞ்சிருச்சுன்னா, அந்த ஃபஸ்ட் டேமுக்கான டெஸ்ட் சீரீஸ் அதாவது அதோட PDF-ஐ ரெலவெண்ட்டாக அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் போஸ்ட் பண்ணிவிடுவோம். ப்ளஸ் அதற்கான ஆன்சர் கீ, அதுக்கப்புறம் அதற்கான செப்பரேட் டிஸ்கஷன், இது மாதிரி கொண்டு போகிறது தான் பிளான் ஃபர்தராக. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வாட்ஸ்அப் குரூப்பில் இணைவீங்கன்னு நம்புகிறோம். இணைஞ்சு பயனடைங்க, ஓகேங்களா? நம்ம உரைநடை பகுதிக்குள்ளே போயிடுவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பார்ட் பார்த்திங்கன்னா, இயல் ஒன்றில் இருக்கக்கூடிய வளரு தமிழ் அப்படிங்கிற உரைநடை கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே சொல்கிற முன்னாடி நுழை முன் அப்படிங்கிற ஒரு இடத்துலையும் பார்த்துருங்க. அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதில் முக்கியமான இடம்னு பார்த்திங்கன்னா, உலக செம்மொழிகளில் பல இருக்கும், ஆனால் தமிழ்மொழி மிகவும் பழமையானது, முதன்மையானது. அதை எப்போவுமே மறந்துடாதீங்க. இந்த ஒரு விஷயம் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் இதில், ஓகேங்களா? இந்த வளர் தமிழில் என்னென்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தோம்னா, மொழினா என்ன, நம்ம தமிழ்மொழி எப்போ எவ்வளோ மிக பழமையானது, எளிமையானது, அது செவ்வியல் இலக்கிய கூறுகள் என்ன, இந்த மாதிரி விஷயங்கள் தான் இதில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அதுதான் பற்றி இந்த வளர் தமிழ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் சொல்லியிருப்பாங்க. என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குங்கிறதையுமே நம்ம பார்த்துருவோம், ஓகேங்களா? மொழி தான் ஃபுல்லாகவே இதில் வருவது. இந்த பேரால் மொழி பற்றி தான் ஃபுல்லாகவே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. என்ன சொல்கிறாங்க, நம்ம மொழி இருந்தால் தான் நம்மளோட கருத்தையுமே மற்றவங்கள்ட்ட பரிமாறிக்க முடியும். நம்ம என்ன சிந்திக்கிறோம், என்ன யோசிக்கிறோம், மற்றவங்களுக்கு அது கொண்டு போய் சேருவோம், அவங்களோட எண்ணங்களை நம்மள்கிட்ட பகிர்ந்து கொள்ளவும் இந்த மொழிங்கிற ஒரு கான்செப்ட் இன்றியமையாத ஒன்று, சரியா? அதுக்காக தான் உலகத்தில் மொத்தம் கிட்டத்தட்ட 6000-க்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்குங்கிறாங்க. அதுலேயும் செவ்வியல் கூறுகளுடன் கூடிய செம்மையான மொழிகள்னு பார்த்தோம்னா சில மொழி தான் இருக்குது. மொழிகள் பார்த்தோம்னா நிறைய மொழி இருந்தாலும் அதற்கான பேச்சு வடிவம், எழுத்து வடிவம் ரெண்டுமே இருக்கணும். இப்படி தான் அது ஒரு மொழியாக ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. சில மொழிக்கு வந்து பேச்சு வடிவம் இருக்குதே ஒழிய எழுத்து வடிவம் இல்லை. அது மாதிரியான மொழிகளுமே இருக்குது. ஏன், நம்ம இந்தியாவில் சொல்ல போனால் கூட கொங்கணி அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் இருக்குது. அந்த கொங்கணி லாங்குவேஜுக்கு பேச்சு மொழி இருக்குது, பட் ஆனால் அதனுடைய எழுத்து வடிவம்னு பார்த்தோம்னா ஒரு 3 மொழிகள்லேருந்து அதனுடைய எழுத்து வடிவம் வருது, ஓகேங்களா? ரோமன் ப்ளஸ் வந்து கன்னட மொழி, இன்னொரு ஒரு மொழியிலேருந்துமே அதற்கான எழுத்து வடிவத்தை எடுக்கிறாங்க. ஸோ அதற்கான தனிப்பட்ட ஒரு எழுத்து வடிவம் கிடையாது. இந்த மாதிரி மொழிகள் வந்து அழிகின்ற நிலைமையில் இருக்குது. அதெல்லாம் நம்ம கருத்தில் ஏற்றுக்கணும். தமிழ் மொழிக்கு பார்த்தோம்னா தனித்து இயங்கக்கூடியது, எந்த ஒரு மற்ற மொழிகள்லேருந்தும் டாமினேட் பண்ணாது நம்ம தமிழ் மொழியை. அந்த ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். அதனால தான் இன்னைய வரைக்கும் காலத்துக்கு எக்காலத்துக்கும் ஏற்றவாறு பொருந்தக்கூடிய ஒரு மொழியாக நம்ம தமிழ் மொழி இருக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம், சரியா? 6000-க்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கணும். மோஸ்ட்லி நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன பாயிண்ட்டு தெரியும், அந்த பாயிண்ட்டை பார்த்தா போதுமானது, ஓகேங்களா? இதில் மொழி கான்செப்ட் பற்றி ஃபுல்லாகவே சொல்லியிருப்பாங்க. இவற்றுள் சில மொழிகள் மட்டுமே பேச்சு வடிவம் மற்றும் எழுத்து வடிவம் இந்த ரெண்டுத்தையும் பெற்றிருக்குங்கிறாங்க. ஏன்னா இந்த ரெண்டும் தான் இம்பார்ட்டண்ட், ஓகேவா? இந்த ரெண்டு விஷயமும் இருக்கணும் ஒரு மொழிங்கிறப்ப, ஓகேவா? அதுலேயும் இந்த இலக்கண இலக்கிய வளம் பெற்று இருக்கக்கூடிய மொழிகள்னு பார்த்தோம்னா ரொம்ப சிலவாக தான் இருக்குது. அதுலேயும் ரொம்ப செம்மையான மொழியாக தான் செம்மொழின்னு சொல்கிறாங்க. அந்த செம்மொழிகளில் இருக்கக்கூடிய சில மொழிகளில் மிகவும் முதன்மையானது மற்றும் முக்கியமான மொழி தான் நம்ம தமிழ்மொழி, சரியா? இது மட்டும் இல்லாமல் இதில் நிறையா இனிமையான விஷயங்கள் இருக்கிறதா நம்ம அறிஞர்கள் பலர் மேற்கோள் காட்டினாலும், நம்ம பாரதியார் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் அப்படிங்கிறாரு. இந்த கூற்றை நல்லா கவனித்து பார்க்கணும். இதில் என்ன சொல்லியிருக்காங்க, யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிமையாவது எங்கும் காணுங்கிறாங்க. ஏன் பாரதியார் இந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்கன்னா, பாரதியாருக்கு 20-க்கும் மேற்பட்ட மொழிகளில் புலமை பெற்றவராக இருந்திருக்காதுங்கிறத நம்ம தெரிஞ்சுருக்கணும் கண்டிப்பாக. அந்த 20 மொழிகளில் புலமை பெற்றிருந்த பாரதியார் அவர்கள் எல்லா மொழிகளையும் பார்க்க எல்லா மொழிகள்லையும் பார்க்குறாரு. என்ன ஏதோ வித்தியாசமாக இருக்குதே,
ஏதோ நம்மளுக்கு மனசு கேட்க மாட்டேங்குது அப்படின்னு யோசிக்கிறாரு. ஆனால் இவருக்கு அந்த எந்த ஒரு நெருடலும் இல்லாமல் மனசுக்கு அமைதியாகவும் இனிமையாகவும் ஒரு விஷயம் தென்படுறதுன்னு பார்த்தோம்னா நம்ம தமிழ் மொழியில் மட்டும்தான். சரியா, ஒரு விஷயத்தினால தான் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பாரதியார் அவர்களால் முன்மொழியப்படுது. யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் அப்படின்னு பாரதியார் அடித்து கூறுறார் இந்த ஒரு விஷயத்தினால தான். சரியா, முக்கியமான பகுதி, டிஎன்பிஎஸ்சிக்கு ரொம்ப பிடிச்ச பகுதி இது. இந்த கூற்ற கூறுனது யாருன்னு கேட்பாங்க, பாரதியாரா, பாரதிதாசனா, பட்டுக்கோட்டையாரா, இது மாதிரிலாம் ஆப்ஷன் கொடுத்து கேட்கலாம். சொன்னது யாருன்னா பாரதியார் அவர்கள். சரியா, அதே மாதிரி இந்த கூற்றுமே, என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் அப்படின்னு சொன்னது யாரு, இதுவுமே நம்ம பாரதியார் அவர்கள் தான். ஓகேங்களா, என்ன எவ்வளோ சிறப்பு மிக்க மொழியா இருக்குன்னு பாருங்க. என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய். அப்பா, நம்ம தமிழ்மொழி எப்போ வந்துச்சுன்னே தெரியலப்பா, ஆண்டாண்டு காலமாக இருக்குது. எந்த காலத்தில் வந்து நம்ம தமிழ்மொழி தோன்றிருக்குன்னே தெரியல. அவ்வளோ மிக பழமையானதாக இருக்குது, இத்தகைய சிறப்பு மிக்க மொழியாக இருக்குது, எக்காலத்துக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்குது, இவ்வளோ சிறப்பான அம்சங்களை கொண்டு இருக்கு, என்னப்பா அப்படிங்கிறாங்க, அவ்வளோ வியந்து பாடுறாங்க. இதுவுமே வந்து நம்ம தொன்மை பழமையை பறைசாற்றும் விதமாக நம்ம பாரதியார் அவர்கள் கூறிய கருத்து தான், கூறிய கூற்று தான் இதுவுமே. சரியா, இதுவும் முக்கியமான இடம், நோட் பண்ணிக்கோங்க. இன்னொரு ஒரு விஷயம் பார்த்தோம்னா, நம்ம தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய இலக்கண நூலை பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழ் மொழியில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் மிக பழமையான இலக்கண நூல்னா தொல்காப்பியம். ஓகே, அந்த தொல்காப்பியத்தை பற்றி தான் இங்கே நம்ம பேசியிருப்பாங்க. இலக்கியம் தோன்றிய பிறகே அதற்குரிய இலக்கண விதிகள் தோன்றியிருக்க வேண்டும். ஆப்வியஸாக அதுதானே உண்மையாக சொல்லணும்னா, இப்போ ஒரு விஷயம் அதுதான் எக்ஸாம்பிளாக இங்கே சொல்லியிருப்பாங்க. ரோடுன்னு ஒன்று இருந்தால் தான் ரோட் ரூல்ஸ்னு ஒன்று இருக்கும். சரியா, அப்போ ஒரு விஷயம் நம்ம செய்கிறோம்னா இலக்கியம்னு ஒரு தமிழ் இலக்கியங்கள்னு இருந்திருந்தால் தான், ஓ இந்த இலக்கியத்தை இது மாதிரியெல்லாம் வரைமுறை பண்ணி இதுக்கேற்ற மாதிரி இதெல்லாம் எழுதணும், இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு ரூல்ஸ் கொடுக்கறதுக்கு தான் இந்த இலக்கணம் புக்குங்கிறது. சரியா, அந்த இலக்கணம் புக்கு அதுக்கப்புறம் தான் தோன்றிருக்கும். தொல்காப்பியமே வந்து கிட்டத்தட்ட அறிஞர்கள் பலர் சொல்கிறதுன்னு பார்த்தோம்னா கிமு 5ஆம் நூற்றாண்டுன்னு சொல்கிறாங்க ஒரு சாரார். இல்லை, இது வந்து கிமு 3ஆம் நூற்றாண்டுலேருந்து 1ஆம் நூற்றாண்டுக்குள்ளே கிடைத்த ஒரு பழந்தமிழ் புத்தகம் என்று அறியப்படுகிறது. அப்போ இந்த நூலே வந்து இவ்வளோ பழமையாக கிடச்சிருக்கு. இப்போ இதுக்கு முன்னாடி எத்தனை இலக்கியங்கள் நம்மள்கிட்ட இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த இலக்கியம் ஏற்றணும்னா அந்த குறிப்பிட்ட சமூகம் வந்து கற்றறிந்த சமூகமாக இருந்திருக்கணும், அதையும் யோசிங்க. அப்போ கல்வி மேம்பட்டு இருந்துச்சுன்னா அப்போ இந்த சமூகம் எப்போ தோன்றி இருக்கும் அதையுமே யோசிக்கணும். நம்ம மிக பழமையான குடி நம்ம தமிழ் குடி, இதையுமே மறந்துடக்கூடாது. சரியா, ஸோ இவ்வளோ அனைத்து விதத்துலையும் பார்த்தோம்னா நம்ம சீரும் சிறப்புமாக விளங்கியிருக்கோம். அதுதான் இதில் நம்ம சொல்கிறாங்க, தொல்காப்பியம் வந்து மிகவும் பழமையான இலக்கண நூல் நமக்கு, மிக பழமையான இலக்கண நூல். சரியா, இதன் மூலமாக நம்ம தமிழ் மொழி மிகவும் தொன்மையான மொழி, அதாவது மிகவும் பழமையான மொழி. தொன்மைனா பழமைன்னு சொல்லுவாங்க, பழமையான மொழி என்பதை உணர முடிகிறது. அஜிஜோ, ரொம்ப பழைய மொழியா அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குமேப்பா. ஆ, ஆதி காலத்து மொழின்னு வேறு சொல்கிறீங்க, இது எப்படி நம்ம படிக்கிறது அப்படின்னு ஐயம் ஏற்படும். அப்படியெல்லாம் கிடையாது, மிகவும் எளிய மொழி, கற்பதற்கு எளிய மொழி, இனிமையான மொழி, சுவையான மொழி. என்ன சொல்கிறது தமிழை, ஆ பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, நம்மளுக்கு தெரியும் உயிரெழுத்துன்னு, ஆனாலேந்து அவ்வண்ணா வரைக்கும் உயிரெழுத்துன்னு தான் சொல்லுவோம். ஓகேவா, அதே மாதிரி மெய்யெழுத்து, இந்த புள்ளி வச்ச எழுத்துக்கள் வந்து மெய்யெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த உயிரும் மெய்யும் சேரும் பொழுது பிறக்கக்கூடிய எழுத்துக்களை உயிர்மை எழுத்துக்கள்னு சொல்லுவோம். ஆக மொத்தம் ஒட்டு மொத்தமாக 247 எழுத்துக்கள் இருக்குது. சரியா, உயிர்மை, உயிர் மெய் மற்றும் உயிர்மை ஆயுதம், இதெல்லாம் சேர்க்குறப்ப 247 எழுத்துக்கள் இருக்குது. நான் சிம்பிளாக சொல்லியிருப்பாங்க என்ன நல்லா இருக்குது, எப்படி வந்து நம்ம எழுத்துக்களை வந்து சேர்க்கறது, அதை எப்படி வந்து உச்சரிக்கிறது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதையுமே பார்த்துங்க, உயிரெழுத்து 12 மெய்யெழுத்து 18. சரியா, உயிரெழுத்து 12 மெய்யெழுத்து 18 உயிர்மை எழுத்து 216 ஆயுத எழுத்து 1 இப்படின்னு இவ்வளோ எழுத்துக்கள் இருக்குது. சரியா, மொத்தமாக சேர்த்தோம்னா 247 எழுத்துக்கள் வரும். சரியா,
பார்த்துட்டு இந்த ஒரு பார்ட் ரொம்ப முக்கியமான பகுதி. தமிழ் மொழியை எழுதும் முறை மிகவும் எளிதுதான். இதற்கேற்ப தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வளஞ்சொலி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன, அதாவது கிளாக் வைஸ் வளஞ்சொலி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன அப்படின்னு சொல்றாங்க. எடுத்துக்காட்டு என்ன, ஆ ஏ அப்படியே நம்ம கிளாக் வைஸ்ல தான் நம்ம இதை வந்து சுழிப்போம். ஔ ந அதே மாதிரி ஞா. ஓகேவா, இந்த எழுத்துக்கள் எல்லாமே வளஞ்சொலி எழுத்துக்களாகவும் இடஞ்சொலி எழுத்துக்கள்னு பார்க்குறப்போ த ட ல. ஓகேவா, இதெல்லாம் க்வெஸ்சன் ஏரியா, மறக்கவே கூடாது. இதெல்லாம் க்வெஸ்சன் ஏரியா, இயர் க்வெஸ்சன்ஸ் வேற. ஸோ இதெல்லாம் தெளிவாக நம்ம இருக்கணும். இந்த வளஞ்சொலி எழுத்துக்கள் ஆ ஏ ஔ ந ஞா, இடஞ்சொலி எழுத்துக்கள்னா என்ன, ட ய ல எழுத்துக்களை கொடுத்துட்டு இது இது வளஞ்சொலி எழுத்தா இடஞ்சொலி எழுத்தான்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா வளஞ்சொலி எழுத்து எதெல்லாம் கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்கலாம், இடஞ்சொலி எழுத்து எதெல்லாம் கண்டுபிடிங்கன்னு கேட்கலாம், மறக்கவே கூடாது. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. வளஞ்சொலி எழுத்துனா கிளாக் வைஸ், இளஞ்சொலி எழுத்துனா ஆன்டி கிளாக் வைஸ். சரியா, அதே மாதிரி இந்த ஒரு இடம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு பார்த்தோம்னா இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. தமிழுங்கிற ஒரு வார்த்தை எந்த மொழியில் இருந்து எந்த இலக்கியத்தில் இருந்திருக்கு, தமிழ்நாடு, அது போல் தமிழன். இது சிம்பிளாக ஞாபகம் வச்சுங்களேன். தமிழின் இலக்கண நூல் எது, மிக பழமையான இலக்கண நூல் எது, தொல்காப்பியம். ஓகேவா, தமிழின் மிக பழமையான இலக்கண நூல் எது, தொல்காப்பியம். அதே மாதிரி தமிழ்நாட்டில் தான் இந்த சிலப்பதிகாரம் அப்படின்ற ஒரு கதை நடந்திருக்கும், நிகழ்வு நடந்திருக்கும், மறந்துடக்கூடாது. தமிழன் அப்பருங்கிறவர் தமிழன், அதை ஞாபகம் வச்சுங்க. அப்பருங்கிறவர் யார், தமிழன். இந்த சிலப்பதிகாரம் கதைக்களம் எங்கே நடந்திருக்கும், தமிழ்நாடில். தமிழின் மிக பழமையான இலக்கணங்கள் தொல்காப்பியம். ஸோ தமிழ்னு வந்தால் தொல்காப்பியம், தமிழ்நாடுன்னு வந்துச்சுன்னா சிலப்பதிகாரம், தமிழர்னா அப்பர், தமிழன்னா அப்பர். சரியா, மறந்துடாதீங்க. இதுவுமே அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்விகள் தான். சரியா, அதை தான் தெளிவாக சொல்லியிருப்பாங்க. இந்த தமிழுங்கிற வார்த்தை எதில் இடம்பெற்றிருக்குமா, தொல்காப்பியம். அதற்கான கூற்று தான் தமிழன் கிழவியும் அதனோரற்றே, தொல்காப்பியம். சரியா, தமிழன் கிழவியும் அதனோரற்றே, தொல்காப்பியம். தமிழ்நாடுன்னு பார்த்தோம்னா இமிழ் கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்க இது நீ கருதினை ஆயின். சரியா, சிலப்பதிகாரம் மஞ்சு காட்டத்தில் இந்த கூற்று இடம்பெற்றிருக்கு. இமிழ் கடல் வெளியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின் அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி இந்த தமிழன்கிற வார்த்தை தமிழன் கண்டாய் அப்பர் தேவாரத்தில் இடம்பெற்றிருக்கு, இதையும் சொல்கிறாங்க, மறந்துடாதீங்க. சரியா, கேள்வி எப்படி வரும்னு பார்த்தோம்னா இந்த தமிழுங்கிற வார்த்தை இதில் இந்த எந்த இலக்கியத்தில் இடம்பெற்றிருக்கு, அதே மாதிரி இந்த தமிழ்நாடுன்ற வார்த்தை எந்த இலக்கியத்தில் இடம்பெற்றிருக்கு, அதே மாதிரி இந்த தமிழன் அப்படிங்கிற வார்த்தை எங்கே இடம்பெற்றிருக்கு, மறந்துடாதீங்க. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துருப்போம் தொன்மையான மொழி, எளிமையான மொழி, சீர்மையான மொழி. இப்போ தொன்மையான மொழி, எளிமையான மொழின்னு பார்த்துருப்போம். இப்போ சீர்மை மிக்க மொழி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரியா, சீர்மைனா ஒழுங்கு முறையை குறிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது பல வகை சீர்மைகள் குறிப்பிடத்தக்கது, இதெல்லாம் தேவையில்லை, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். உயர்தினை அக்ரிணைன்னு ரெண்டு திணைகள் இருக்குது. அதே மாதிரி எதிர்ச்சொல் தாழ்த்தினைன்னு அம்னுங்கிறாங்க, பட் ஆனால் உயர்தினை அதுக்கு பதிலாக அக்ரிணைன்னு தான் சொல்கிறாங்க. உயர்தினைனா உயிருள்ள பொருட்கள், ஆறறிவு உடைய மனிதர்கள், அதுதான் நம்ம பார்க்குறோம். அக்ரிணைங்கிறப்போ உயிரற்ற பொருட்கள் மற்றும் அனைத்துமே. சரியா, இந்த மாதிரி விஷயந்தான் இதில் நம்ம தெரிஞ்சுக்கிறது. அக்ரிணையை எப்படி பிரிக்கிறாங்கன்னு பாருங்கள், அள் கூட்டல் தினை தான் இந்த அக்ரிணையை பிரிக்கிறது. சரியா, அதே மாதிரி பாகற்காயை எப்படி பிரிக்கிறாங்கன்னு பாருங்க, பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். பாகுனா இனிப்பு சுவை உடையது. சரியா, பாகுனா இனிப்பு சுவை உடையது. அந்த பாகு இல்லாத காய் தான், பாகு இல்லாத காய் தான் பாகற்காய். ஓகேவா, அதெல்லாம் மறந்துடாதீங்க. பாகற்காய்ங்கிறது கசப்பு சுவை உடைய காயின்னு தான் நமக்கு தெரியும், அது எப்படி பெயர் வழங்கியிருக்காங்கன்னு தான் தெளிவாக இங்கே கொடுத்துருக்காங்க. பாகு கூட்டல் அல் கூட்டல் காய், இனிப்பு இல்லாத காய் தான் பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். சரியா, அடுத்து என்ன பார்க்கலாம், இவ்வளோ நேரம் பார்த்துட்டோம் சீர்மை மிக்க மொழி, எளிய மொழி. இன்னொரு வகையில் பார்த்தோம்னா தொன்மையான மொழிங்கிறதையும் பார்த்தோம். இப்போ வளமை மிக்க மொழி, ரொம்ப செழிப்பான மொழியாக இருக்குங்க. சரியா,
இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே உள்ளதை பார்த்துருங்க. பூவின் ஏழு நிலைகள்னு சொல்லுவாங்க இது. பூவின் ஏழு நிலைகள் சரியா என்னென்ன? அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல் அப்படின்னு ஏழு விஷயங்கள் இருக்குது. அதை மறந்துடக்கூடாது எப்போவுமே. அதுதான் வந்து இந்த பூவின் ஏழு நிலை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது எப்படி கேட்கலாம்னா குரோனாலஜிக்கல் குரோனாலஜிக்கல் ஆர்டர்னு சொல்ல முடியாது. ஆர்டரை மாற்றி போட்டுட்டு அதை வந்து நீங்கள் அசெண்டிங் ஆர்டர்லேருந்து அரேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டான ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இதை ப்ராப்பராக படித்து வச்சுங்க. அரும்புன்னா மொட்டாக இருக்கிறது, சாரி அரும்புனா அப்போ தான் அந்த பூ வந்து வெளில வரும், லேசாக ஆரம்பிக்கும், பூ பூக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் மொட்டு நமக்கு தெரியும், மொட்டாக இருக்கிறது. முகை தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ அரும்புங்கிறது என்ன ஸ்டேஜ், மொட்டுங்கிறது என்ன ஸ்டேஜ், முகைனா எப்படி இருக்கும், மலர் அலர்னா ரொம்ப அந்த மலரே வந்து இன்னும் விரிஞ்சு போயிருக்கும் அலர், வீணா கொஞ்சம் சுருங்க ஆரம்பிச்சிடும், செம்மல்னா ரொம்ப வாடிய நிலையில் வந்துடும். இதுதான் சரியா இதை பார்த்துட்டோம். அதே மாதிரி இந்த வளமை மிக்க முடியல பார்ப்போமே. தொல்காப்பியமும் நன்னூலும் இலக்கண நூல்கள் மறந்துடாதீங்க. தொல்காப்பியமும் நன்னூலும் இலக்கண நூல்களை சார்ந்தது. இந்த தொல்காப்பியம்ங்கிறது மிக பழமையான இலக்கண நூல். அதுபோல எட்டு தொகையும் எட்டு தொகையும் பத்து பாட்டும் சங்க இலக்கியங்களை சார்ந்தது. எட்டு தொகையும் பத்து பாட்டும் சங்க இலக்கியங்களை சார்ந்தது. இது ரெண்டுத்தையும் சேர்த்துதான் பதினெண் மேற்கணக்கு நூல்கள்னு சொல்லுவாங்க. சரியா எட்டு தொகையும் பத்து பாட்டையும் சேர்த்துதான் பதினெண் மேற்கணக்கு நூல்கள்னு சொல்லுவாங்க. அதுபோல இதுக்கு அடுத்து பார்த்தோம்னா திருக்குறள், நாலடியார் இதெல்லாம் பார்த்தோம்னா அறநூல்கள்னு சொல்லுவாங்க. அப்படியே காலங்களை நல்லா பாருங்களேன். ஃபஸ்ட்டு இலக்கண நூல் தோன்றிருக்கு. அதுக்கப்புறம் வந்த சங்க காலத்தில் இந்த எட்டு தொகை பத்து பாட்டு தோன்றிருக்கு. இந்த சங்க காலத்துக்கு சங்க காலம் மருவிய காலத்தில் இந்த அறநூல்கள் வந்திருக்கும். இந்த அறநூல்கள் எப்பெல்லாம் வந்திருக்குன்னு பார்த்தோம்னா இந்த களப்பிரர்கள் காலத்தில், களப்பிரர்கள் காலத்தில் இந்த அறநூல்கள் தோன்றுறதா சொல்லப்படுது. சரியா இதுலேயும் பல முரண்பாடுகள் இருக்குது. அறிஞர்கள் பலர் வைக்கக்கூடிய விஷயத்தில் பார்க்குறோம். இது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா இந்த சிலப்பதிகாரம் மணிமேகலையெல்லாம் காப்பியங்களை அடிப்படையாக கொண்டு அமையப்பெற்றது. ஓகேயா நல்லா பாருங்கள். இலக்கண நூல் ஃபஸ்ட்டு, அடுத்து சங்ககால நூல்கள், அடுத்து அறநூல்கள், அடுத்து காப்பியம். இது மாதிரி அப்படியே படிப்படியாக அடுத்தடுத்த பணிநிலைகளை கடந்து சென்று கொண்டிருக்கிறது. இந்த பூவின் ஏழு நிலைகள் தான் இங்கே நம்ம பார்த்துருப்போம். சரியா பூவின் ஏழு நிலைகள் தான் நம்ம பார்த்துருப்போம். இந்த இடத்த நம்ம ஏன் சொல்கிறோம்னா இதுவுமே குரோனாலஜிக்கல் ஆர்டர் சொல்லலாம். ஃபஸ்ட்டு எது தோன்றிருக்கும், இதுக்கு இலக்கணத்துக்கு அடுத்து என்ன வந்திருக்கும், சங்க இலக்கியங்கள் வந்திருக்கு, சங்க இலக்கியத்துக்கு அடுத்து தான் அறநூல், அறநூலுக்கு அடுத்து தான் காப்பிய காலம் வந்திருக்கு. சரியா கால வகைகளை மறந்துடாதீங்க. ரைட்டு இன்னொரு ஒரு விஷயம், சிறப்பான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா நம்ம தமிழ் மொழியில் ஒரு எழுத்துக்கும் சரி ஒரு வார்த்தைக்கும் சரி பல பொருள்கள் உண்டு. அதே மாதிரி பல பொருள்களை ஒரு எழுத்துலையும் ஒரு வார்த்தையிலையும் அடைக்கலாம், வைஸ் வர்சா. சரியா அது மாதிரி தான் இந்த மா அப்படிங்கிற ஒரு எழுத்துக்கு எவ்வளோ பொருள்கள் இருக்குன்னு பாருங்கள். மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு இப்படின்னு பல பெயர்கள் இருக்குங்க, பல அர்த்தங்கள் இருக்குது. இந்த மாங்கிற ஒரு சொல்லுக்கு பல பொருள் இருக்குது. அதுதான் என்னென்னு பார்த்துருப்போம். இதையுமே நோட் பண்ணிக்கங்க, இதுவுமே இம்பார்ட்டன்ட் தான். சரியா மா அப்படின்னு போட்டு ஓரெழுத்து ஒரு மொழியிலையும் கேட்கலாம். இல்லை மா கொடுத்துட்டு என்ன அதனுடைய பொருள்களை கொடுத்துட்டு இதில் மாவினுடைய பொருள் இல்லாத ஒன்றை தேர்வு செய் அப்படின்னும் சொல்லலாம், கேள்விகள் வரும். ஸோ இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஏரியா தான். சரியா அடுத்து பார்த்தோம்னா வளர்மொழி. சார் நம்ம தமிழ் எவ்வளோ ஒரு எல்லாத்துலேயும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது பாருங்கள். இதனால தான் தமிழ் எக்காலத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு மொழியாக அறிஞர்களால் வகைப்படுத்தப்பட்டிருக்கு. சரியா தமிழ் நம்மளுக்கு தெரியும் முத்தமிழ்னா என்னன்னா இயல் இசை நாடகம். இயல் இசை நாடகம்னு நமக்கு நல்லாவே தெரியும். அந்த இயல் தமிழுக்கு என்னவா எண்ணத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக அமைந்திருக்கிறது. இயல் தமிழ்னா எண்ணத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக அமைந்திருக்கிறது. இசை தமிழ்னா உள்ளத்தை மகிழ்விக்கக்கூடியதாக இருக்கிறது. நம்ம ஒரு இசையை கேட்கும்போது நம்ம மெய் மறந்து கேட்போம், நம்ம உள்ளம் வந்து ஆட்டோமேட்டிக்காவே மகிழ்ச்சி அடையும். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இசை தமிழ் உள்ளத்தை மகிழ்விக்கக்கூடியது, நாடக தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வின் நிறைகுறைகளை சுட்டி காட்டும். ஒரு சினிமா பார்க்குறோம்,
அந்த 3 மணி நேரத்துல நம்ம அந்த சினிமாக்குள்ளே போய்ட்டு வந்துருவோம். அதனுடைய கட்டமைப்புல தான் நம்ம அந்த நேரத்துல இருந்துகிட்டு இருப்போம். அதுதான் நம்மளுடைய நம்ம உணர்வோடே அது கலந்துரும் அப்படிங்கறாங்க. டே டு டே லைஃப்ல நடக்கிறது தான் எப்பவுமே. சரியா? இயல் தமிழ் நம்மளுடைய எண்ணத்தை வெளிப்படுத்தும். புத்தகம் படிக்க படிக்க நம்மளுடைய எண்ணங்கள் சீர்மையாகும். சரியா? இயல் தமிழ் நம்மளது எண்ணத்தை வெளிப்படுத்தும். இசை தமிழ் உள்ளத்தை மகிழ்விக்கும். நாடக தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வின் நிறைவுரைகளை சுட்டி காட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி காலந்தோறும் பல வகையான இலக்கிய வகைகள் மாற்றம் அடைகிறது. இதனுடைய மாற்ற நிலைகளையும் நம்ம பார்ப்போம். பரிணாம வளர்ச்சியுமே நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு செய்யுளாக இருந்தது, அடுத்து கவிதையாக மாறி இருக்கு. கவிதையிலேருந்து புதுக்கவிதை துளிப்பா இன்றைய நிலையில் எப்படி வந்து நிற்கிது. சரியா? செய்யுள், கவிதை, புதுக்கவிதை, துளிப்பா பாடல்களை பொறுத்த வரைக்கும். இதுவே நம்ம கட்டுரை இந்த உரைநடை வடிவம்லாம் சொல்லுவோம்ல, அது எப்படி இருந்திருக்கான்? உரைநடை, புதினம், சிறுகதை அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இதனுடைய பரிணாம வளர்ச்சிகள் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கோம், மறந்துடக்கூடாது இதுவுமே. சரியா? அடுத்து பார்த்தோம்னா அறிவியல் தமிழ், கணினி தமிழ்னு இன்னும் பல வகையான வளர்ச்சிகளை நோக்கி நம்ம தமிழ் வளர்ந்து கொண்டே இருக்குது. இதுதான் வந்து நம்ம இந்த வளர்தமிழ் கான்செப்டில் நம்ம பார்க்குறது. சரியா? செய்யுள், கவிதை, புதுக்கவிதை, துளிப்பா, கட்டுரை, புதினம், சிறுகதை. சரியா? இதை பார்த்துட்டோமா? இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஏரியா. ஆள், அரசு, மா, பலா, வாழை, இதெல்லாம் இலைன்னு சொல்லுவோம். ஆலமரத்தின் இலை, அரச மரத்தின் இலை, மாமரத்தின் இலை, பலாமரத்தின் இலை, வாழமரத்தின் இலை. அகத்தி கீரை, பசலை கீரை, முருங்கைக்கீரை, இது எல்லாமே கீரை வகைகள். அருகு கோரை புல், அருகம்புல், கோரை புல், அருகம்புல்மே நம்ம ஜூஸ் குடிச்சிருப்போம் மோஸ்ட்லி. கோரைப்புல் இந்த ஆற்றங்கரைகளில் இருக்கும். அதே மாதிரி இந்த நெல், வரகு, இதெல்லாம் தாள் அப்படின்ற ஒரு பெயரில் இடம்பெறுது. தாள் அப்படின்ற பெயரில் இடம்பெறுது. மல்லி தலை, கொத்தமல்லி தலை, கொத்தமல்லி தலை. சரியா? கொத்தமல்லி தலை, சப்பாத்தி கள்ளி, தாளை மடல், சப்பாத்தி கள்ளி, தாளை மடல், கரும்பு, நாணல், தோகை. கரும்பு தோகை தெரியும், நாணலுக்கும் தோகை தான். சரியா? கரும்பும் நாணலும் தோகை. பனை, தென்னை, ஓலை, ரெண்டுத்துலேயுமே ஓலை தான் இருக்கும். கமுகு, பாக்கு, கூந்தல். நம்ம மெயினாக ஞாபகம் வச்சுக்கக்கூடிய இடம்னு பார்த்தோம்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் நம்மளுக்கு புதுசாக தெரியும் இதெல்லாம். சரியா? அப்போ நெல், வரகுனா தாள், சப்பாத்தி கள்ளி தாளைனா மடல், கமுகுன்னா பாக்குன்னு தெரியும், அதற்கு பெயர் கூந்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இந்த மூணுத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டோமே தெரியும். மற்ற விஷயங்கள் கூட நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம சிஷுவல் பழக்க புழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒன்று தான். புதுமையான மொழி. சரியா? பல வகையான பரிணாம வளர்ச்சியை மேற்கொண்ட நமது அறிவியல் தொழில்நுட்பம் இன்றைக்கி என்னென்னமோ வந்துடுச்சு. நம்ம கைக்குள்ளேயே நம்ம இந்த உலகம் மிகவும் சுருங்கிவிட்டது. அப்படி பார்த்தோம்னா எல்லாத்துக்குமே நம்ம தமிழ் பெயர் வைக்கக்கூடிய நிலைமையில் இருக்கும். அப்போது இணையம்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம தமிழ் பெயர் வைக்கிற நிலைமையில் இருக்கிறதுனால என்னென்ன தமிழ் பெயர்லாம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்ப்போமே. இன்டர்நெட்னு சொல்லுவாங்க, அதுதான் தமிழில் இணையம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபேஸ்புக் முகநூல், புலனம் வாட்ஸ்அப், குரல் தேடல் வாய்ஸ் சர்ச், ஓகேவா, தேடுபொறி சர்ச் இன்ஜின், செயலினா அப்ளிகேஷன் அதாவது ஆப், தொடுதிரை டச் ஸ்க்ரீன், ஓகேவா. இது எல்லாமே இப்போ நம்ம சொன்ன வார்த்தைகளுக்கு எல்லாமே தமிழ் வார்த்தைகளாக இதை கூறியிருப்பாங்க. சரியா? இப்போ இந்த செய்தித்தாள், நியூஸ் பேப்பர், வானொலி, ரேடியோ, தொலைக்காட்சி, டிவி, இதெல்லாமே பார்த்துக்கோங்க. இது எல்லாத்துலேயுமே நம்ம தமிழ் மொழியை பயன்படுத்தக்கூடிய ஒரு மொழியாக தான் அமைஞ்சிருக்கு. இது இல்லாமல் இதில் பெருமளவில் ஒன்றும் இருக்காது. தமிழ் வரி வடிவ எழுத்துக்கள் அறிவியல் தொழில்நுட்பத்தை நோக்கிலும் பயன்படுத்தத்தக்கவையாக உள்ளன. கணினி மொழிக்கு ஏற்ற நுட்பமான வடிவத்தை பெற்றுள்ளது. இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இங்கே ஒன்று இருக்குது. தொல்காப்பியம் மற்றும் நன்னூல் இது ரெண்டும் என்ன சொல்கிறாங்கன்னா நம் படிப்பதற்காக எழுதப்பட்டவை தான், ஆனால் இது கணினி மொழிக்கும் ஏற்ற நுட்பமான வடிவத்தை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கம்ப்யூட்டர் லாங்குவேஜ்னாலே தெரியும் உங்களுக்கு,
ஓகேவா ஸோ அதுக்கேற்ற மாதிரி இது அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த எண்கள் மறக்காமல் நல்லா ஞாபகம் வச்சுங்க இதுலேருந்து கேள்விகள் வருவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு க உ ஞா ச ரு சு அ கு க பூஜ்ஜியம் இதுதான் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து அது ரெலவெண்ட்டான தமிழ் எழுத்து என்னங்கிறத மறக்காமல் ஞாபகம் வச்சுங்க ஓகேவா வேறு என்ன இருக்குது இதில் அவ்வளோதான் லாஸ்ட்டாக ஃபைனலாக கன்க்ளூஷன் கொடுத்து முடிச்சிருப்பாங்க இதில் எதுவும் நம்மளுக்கு தேவையான பாயிண்ட்ஸ் இருக்காது இதில் நம்ம சொன்ன பாயிண்ட்ஸ் மட்டுமே பார்த்துங்க மிஞ்சி போனீங்கன்னா ஒரு 15 பாயிண்ட் கூட இருக்காது இந்த லெசனில் சரியா மட்டும் என்னென்னு தெளிவாக பார்த்துங்க கொஷின்ஸ் இதுலேருந்து தான் இருக்கும் ஓகேவா ஸோ ஒரு அருமையான லெசன் இது இங்கே பார்த்தீங்கன்னா 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் தமிழ் சில தமிழ் சொற்கள்னு கொடுத்துருக்காங்க இதுவுமே நீங்கள் கண்டிப்பாக படித்து தான் ஆகணும் இதை எப்படி படிக்கிறதுக்குன்னு ஒரு சின்ன ஐடியாவை என்ன கொடுக்குறேன் ஓகேங்களா இப்போ வேளாண்மைனா கலித்தொகை திருக்குறள்னு இருக்கா நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய நூல்களை பிரிச்சுருங்க இப்போ கலித்தொகையில் என்னென்ன வருது திருக்குறளில் என்னென்ன வருது நற்றிணையில் என்னென்ன வருது குறுந்தொகையில் என்னென்ன வருது ஓகேவா இப்போ குறுந்தொகையில் பார்த்தீங்கன்னா முதலை பாம்பு மீன் செய் ஓகேவா இந்த நான்கு வார்த்தைகள் மட்டும்தான் குறுந்தொகையில் இருக்கும் அதாவது இந்த இடத்துலேருந்து இப்போ நற்றிணை உழவர் இந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் நற்றிணையில் இருக்கும் அதே மாதிரி இந்த கலித்தொகையில் பார்த்தீங்கன்னா வேளாண்மை மட்டும்தான் இருக்கும் சரியா திருக்குறளுக்கு பார்த்தீங்கன்னா வேளாண்மை அன்பு அரசு மருந்து மகிழ்ச்சி அப்படிங்கிற வார்த்தைகள் திருக்குறளில் இருக்கும் ஸோ இது மாதிரி நூல்களை தனியாக பிரிச்சுருங்க இந்த நூல்களுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடிய என்னென்னலாம் இருக்குது என்னென்ன வார்த்தைகள் அமைஞ்சிருக்குங்கன்னு தனியாக பிரித்து எழுதிங்க அப்படி பிரித்து எழுதி படிச்சிங்கன்னா இது ரொம்ப எளிமையாக இருக்கும் இது மாதிரி படிச்சிங்கன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஸோ அது மாதிரி பிரித்து எழுதி படிச்சுங்க ரொம்ப ஒரு அருமையான பகுதி இது இதுலேருந்து கேள்விகள் கேட்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதுவுமே சரியா கேள்வி எப்படி வேணாலும் வரும் ஏதாவது பெருமானாற்றுப்படையில் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா பெருமானாற்றுப்படையில் இடம்பெற்றுள்ள கீழ்கண்ட வார்த்தையை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு போட்டாங்கன்னா ஒரு நாள் இருக்குன்னு வைங்க செல் பார் ஒளி முடின்னு நம்மளுக்கு தேவை பார் தான் கரெக்டான ஆன்சர் மற்ற விஷயத்தை போட்டோம்னா தப்பாக போயிடும் சரியா மறந்துடாதீங்க இது தெளிவாக படித்து வச்சுக்கோங்க ஓகேவா தொன்மை பழமை தொன்மைனா பழமை இடப்புறம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது இடம் கூட்டல் புறம் சீரிழமை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது சீர்மை கூட்டல் இளமை சரியா சிலம்பு கூட்டல் அதிகாரம் சிலப்பதிகாரம் கணினி கூட்டல் தமிழ் கணினி தமிழ் சரியா தமிழ் மொழி போல் நிதாவது எங்கும் காணோம் என்று கூறியவர் பாரதியார் மா என்னும் சொல்லின் பொருள் என்ன சரியா மா என்னும் சொல்லின் பொருள் இளங்கு அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு இதுக்கு என்ன மொழி தமிழ் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் தொல்காப்பியம் மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் எனில் அது டேஷ் அடிப்படையில் வடிவமைக்கப்படும் எண்ம அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும் சரியா சொற்களை சொந்த தொழில் அமைத்து தனிச்சிறப்பு நாள்தோறும்னு கேட்டிருக்காங்க தமிழ் மொழி தனிச்சிறப்புடையது ஓகேவா நாள்தோறும் தமிழ் மொழியை போற்றுவேன் இல்லை தமிழ் நூல் படிப்பேன் எப்படி வேணாலும் வச்சு எழுதலாம் நம்மளோட சொந்த நடையில் தான் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க